அவன் அறியட்டும்.
പ്രാക്ടീസിലെ വളര വേണം. താഴ്മയെ ബലവീനമല്ല, താഴ്മയെ ഒരു ഇൻഫീരിയർ കോംപ്ലക്സ്. சுயேசுவாவை பின்பற்றுகிறது சொன்னால் அவருடைய கரெக்ட், அவரது வாழ்க்கை நானே வாழ்க்கை அவர் வாழ்ந்து காட்டினார். அதிலே பின்னால போறதுதான் அவ்வளவுதான். குடும்பத்திலே ரெண்டு பிள்ளைகளுக்கு, ஒரு பிள்ளைக்கு கூட பிள்ளைகள் இருந்தால் தங்களுக்கு தெரியாமலே தாய் தோப்பன் பாப்பன் ஒரு ஆளை நேசிக்க, தாய் இன்னும் ஒரு ஆளை நேசிக்க, அல்லது ரெண்டு பேரும் ஒரு பிள்ளையை நேசிக்க, அப்படியான காரியங்கள் சர்வசாதாரணம். ஐசக் லவ் ஈசோ, ரெபெக்கா லவ் ஜேக்கப். ஈசாக்கு சாப்பிடுற இதன்படி ஏசாவை நேசித்தான். பிள்ளைகளுக்குள்ள ஒரு வித்தியாச மனப்பான்மை வேறும். சிறு பிள்ளைகளுக்கு தோ தேஸ் ஆன் ரிஜெக்ஷன், அண்ட் தே வோன்ட் டெல் இட் அவுட். அவசரம் சில்ட்ரன் தே வாட்ச். அம்மா யாரை கூட நேசித்து, யாரோட விளையாடி, யாரை மடியிலே வைத்திருக்கிறோம், அதோடு வளருவார்கள். யோசனைகள் மறக்கலாம், இருதயத்திலே ஏற்பட்ட காயம் அதுக்கு தான் யேசுவுக்கு நோயின்றி கொடுக்கப்பட்டது. இருதயம் நொறுங்கொண்டவர்களை குணமாக்க ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஏறக்குறைய 12-13 வயதாகிறதுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து போயிரும். கற்பத்திலே தொடக்கம், பயங்கள், புறக்கணிப்புகள், பல காரியங்கள். உள்ளே நடந்து முடிஞ்சுவிடும். அவர்கள் குடும்பத்திலே நடந்த காரியங்கள், அவர்கள் கண்கள் பார்த்தது, தாப்பனை குறித்து, தாயை குறித்து, வித் ஸ்டீல் நெயில். கேட்டால் ஓய எல்லாரும் சொல்லுவார்கள் இப்படி எல்லாம் நடந்ததான். நான் அதையெல்லாம் மறந்துட்டேன். நோ, நீ மறக்கவில்லை. நெஞ்சம் அதுக்கு தான் ஏசுவா வந்தது. கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, இருதயம் நொறுங்குண்டவர்களை எந்த ஒரு கிறிஸ்தவ சபையால், போதகரால் அந்த உள்ளான இருதயத்தின் காயங்களை காயம் கட்ட முடியாது. யேசுவா ஒருவர் தான் அதை பார்ப்பார். டி
David. என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், என் சிந்தனைகளை சோதித்தறியும். அவருடைய ஜெபம் இவைகள் எல்லாம் இந்த காயங்கள் குணமாகும்படி நாங்கள் ஒப்புக் கொடுத்தால் ஒழிய தனி என்னை குணமாக்கிவிடும். அவைகள் அப்படியே இருக்கும். யோசனைகள் மறக்கலாம், இருதயத்தின் ஆழம் மறக்காது. அதுக்குத்தான் சொலமன் சொன்னான், முகத்திலே சிரிப்பிருக்கும், இருதயத்திலோ வேதனை. பற்பொது ஜனங்கள் பார்ப்பது முகத்தை, she is smiling. Deep in the heart, கட்டடம் விழுந்து போறும் மாதிரி. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க, வருத்தப்பட்டு தங்கள் வாழ்க்கையை நெருக்கத்தோடு ஏதோ வழியிலே மற்றவர்களுக்கு பிரச்சனையோ அதையிலேயே ஏற்படுத்தக்கூடாது என்று கொஞ்சமாக சிறுத்த முகத்தை போடு. ஒரு வேஷம், ஆனால் உள்ளே This is life. தாழ்மையுள்ளவர்கள், சாந்த குணமுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பூமியை அவர்கள் சுதந்தரிப்பார்கள். அறிந்து கொள், மனவேதனையான நேரத்திலே மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத நேரத்திலே டேவிட் எழுதிய வார்த்தைகள் யெஷுவாவின் ஆவி கொடுத்த வார்த்தைகள். இப்படியாய் காரியங்கள் நடந்தும் நானோ உமது வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறேன். நீர் மட்டும் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை இழுத்துக் கொள்ளும், உம்மண்டைய ஓடி வருவேன். I'll come running to you. என்னை இழும். What a prayer! எப்படிப்பட்ட ஒரு வேண்டுதல்! சொத்தாழ்மையை குறித்து பார்த்ததுக்கு பிறகு கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியமான காரியம்.
அப்படிதல் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. நச்சை எங்களுக்கு மட்டுமல்ல, அறிவு இந்த தேவன் என் மகனுக்கு, அவருக்கு வேறொரு வழி இல்லை. எபிரேயர் ஐந்தாம் அதிகாரத்திலே எட்டாவது வார்த்தை, அவர் மகனாய் இருந்தும் பட்ட பாடுகளினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு வாழ்க்கையின் பாடுகள் எல்லாருக்கும் உண்டு. வித்தியாசம் வித்தியாசமான குடும்பங்கள்ல இருந்து வந்திருக்கிறோம். இன்னொரு பிள்ளைக்கு இருந்த குடும்ப சூழ்நிலை உனக்கு இல்லை, உனக்கு இருந்த சூழ்நிலை இன்னொரு ஆளுக்கு இல்லை. அது மோசமாய் இருக்கலாம், குறைவாய் இருக்கலாம். But we have all had a different environment. சூழ்நிலை அவைகளுக்கு கூடாக இருளிலே இருந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த தேவன் அதுக்குத்தான் இருளை அவர்களுக்கு முன்பாய் வெளிச்சமாக்கி கோணல், இவைகள் கோணல், உள்ளுக்கு கோணல் எல்லாத்தையும் நான் நேராக்குவேன் என்று சொன்னார். அவர்களை அறியாத பாதையிலே கொண்டு நடந்து முடிந்த காரியங்களை, உன் இருதயத்தை பாதித்த காரியங்களை, you can get medicine from anywhere. எங்கேயும் எந்த இடத்திலும் அதுக்கு டேப்லெட்ஸோ பில்ஸோ இல்லை. யோகா லிவ் தட் பட் தி கிரேட் டாக்டர் டாடி கேவ் அஸ் யஷுவா, ஹி நோஸ் எல்லாமே தெரியும். கற்பத்தில் தோன்றினது முதல் நீ காலூன்றி நிற்க முடியாமல் பிறந்து தவண்டு கொண்டு போற நேரம் உன் கண்கள் கண்டது, உன் தாய் உன்னை தூக்கி வச்சுக்கொண்டு விம்மி அழுதது, எல்லாமே டாடியின் கண்களுக்கும் மகனின் கண்களுக்கும் தப்பி போவதில்லை. And they know how to deal the, do the surgery, the operation. எந்த இடத்திலே எந்த ஒரு சூழ்நிலையிலே நீ கொண்டு போய் போடவேணும், அல்லது உன் ஆத்மா உன் இறுதியை சூர்ந்து போகின்றதை அவர் அறிந்திருக்கிறார். அதுக்கேற்றபடி உன் சூழ்நிலையை மாற்றி உன் இருளை வெளிச்சமாக்கி உன் கோணலால் உள்ளுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களை நேராக்குவார். உன்னை போல அல்லது உனக்கு விட மோசமான நிலையிலே ஜீவித்தவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் ஆறுதலாய் இருக்கும். யேசுவாவின் டாடியும் உனக்குள்ளாங்க இருந்து
சவிலன் லிசன் இந்த வாழ்க்கை இஸ் நாட் ஃபேர் அநீதி நிறைந்த உலகம் தடுமாறாது உனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஓட்டத்தை படுபயங்கரமாக அனுபவத்தோடு ஓடி முடித்தவரை அவர் மேல் யுகநான் மாதிரி சாய்ந்திருந்து நீ நானும் அந்த ஓட்டத்தை ஓடத்தான் வேண்டும். பெற்றார் மறக்கலாம், உன் சகோதரர்கள் மறக்கலாம், உன் மனைவியோ புருஷனோ உன்னை மறந்து போகலாம். அதுவும் இப்படிப்பட்டதான மரண பயங்கரம் சூழ்நிலை உலகெங்கும் இருக்கும் நேரத்தில் அவர்களுடைய மறந்தார்கள். இந்த காரியங்களுக்கு கூடாக எவை நம் வழியாய் வர வேணும், எது எங்களுக்கு கூட பாரமாக இருக்கு, தகுதிக்கு மேல் எங்களை சோதிக்காமல் சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும் வழி, a way of escape. முதல் கொரிந்தியர் 10:13 Life is not easy. வாழ்க்கை லேசானதல்ல. யேசுவா கொண்டு வந்த வாழ்க்கை times to laugh. There are times to weep. Selika ஒரு நேரம் புறக்கணிப்புகளோ மறந்த நேரமையோ தனிமையோ எல்லா நேரத்திலும் நம்மை அறிந்து பார்த்தபடி இருக்கிறவர் அவனோடு ஊழியம் செய்த நாட்கள் முடிந்து அவன் வயதாகினதும் தள்ளிவிடப்பட்டு அவனை கொண்டு போய் ஒரு தீவிலே போட்ட பொழுது அவன் எழுதி வைத்தது நம்முடைய ஐக்கியம் அது உயர்ந்த தேவனோடும் அவர் மகனோடும் அவர்களோட ஐக்கியத்தை விட்டு இந்த வாழ்க்கையை நீ யேசுவாவண்டே வந்தாலும் அல்லது அவரால் இழுக்கப்பட்டாலும் உன் மனதால் உன் இருதயத்தால் நீ ஜீவிக்க முடியாது.
முடியாது. You need, I need fellowship. Fellowship. கண்டதும் தன் காதுகளால் கேட்டதும் அவன் நோக்கி பார்த்ததும் கரங்களால் தொட்டதும் அவர் மார்பிலே சாய்ந்திருந்ததும் ஒவ்வொரு நாளிலும் வித்தியாசமான இடங்களுக்கு ஊழியத்திலே போனதும் மரித்தோடு எழும்ப பார்த்ததும் மலையிலே மறுரூபமாக அதை பார்த்ததும் இப்பொழுது செல்வனை தொங்குகிறார். அந்த மரத்திலே See the path of life of John. எல்லாம் முடிந்து கொஞ்சம் ஆறுதல் கொடுக்க உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களை வந்து சந்தித்து அதன் பிறகு எப்பொழுதும் அவர்கள் கண்களுக்கு முன்னாக காணப்படாது மறைந்து அவர்களுக்குள்ளாக வந்து குடியிருந்து Now he is all alone in Patmos. Patmos தீவிலே தனியாக விடப்பட்டான். அங்கே இருந்ததான் உனக்கும் எனக்கும் நமக்கு ஐக்கியம், நம்முடைய ஐக்கியம், நம்முடைய ஃபெலோஷிப், எங்களுடைய சம்பாஷணை டாடியோடும் மகனோடும் என்று எழுதினார். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவற்றை நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பிள்ளைகள்,